ஐய்ஸ் ஆலி நாள் சேனல் சாம்பியனில் நம்ம இப்போ பார்க்க போதும் பார்த்தீங்கன்னா இந்த கோவை நைன்டீனான இன்ஜெக்ஷன் வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆலினாள் சேனல் சாம்பியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்ணுக்கே தெரியாது ஆனால் அதனுடைய வீரியமும் உலகே கதிகலங்க வைக்குதுங்க அது அதுதான் கொரோனா வைரஸ் டிசம்பர் ஒன்றாந்தேதி தேதி சீனாவின் ஊகா நகரத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க இப்போ வந்து பரவிட்டே பரவினே இரநூறு நாடுகளில் வந்து இது வந்து ப பரவிட்டிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு பேருக்கு இது வந்து இந்த கொரோனா வந்து பரவிட்டிருக்கு இந்தியாவில் வந்து மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபது பேர் பரவிட்டிருக்கு இதோட பலியானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி பேர் இப்போதைக்கு இந்த அளவில் போயிட்டு இருக்குது இது வந்து இன்னும் அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் மூணு புள்ளி மூணு லட்சம் பேர் வந்து பாதிக்கப்படுவாங்கன்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இதனால் பெரும் என்ன சொல்கிறது இன்னும் அதிக பயமாக அதிக பயம் வந்து இன்னும் மக்களிடையே அதிகரிச்சுட்டு இருக்குது இதுக்கு என்ன ஒரே ஒரு முடிவுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தியை போயிருக்குன்னு அதுக்கு தான் இப்போது ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா தடுப்பூசி மட்டும்தான் இதுக்கு முன்னே இங்கிலாந்து அமெரிக்கா சீனா பிரேசில் ஜெர்மனி உலக நாடுகள் எல்லாமே போட்டி போட்டுன்னு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அதோடய ரிசல்ட் இன்னும் வந்து வரலை இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தும் ஸ்வீடனோட ஜாயின்ட் கம்பெனி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோஜெனகோ கம்பெனி இந்த ஆஸ்ட்ரோஜென கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ரிசர்ச் சயின்டிஸ்டோடு ஜாயின் பண்ணி இந்த தடுப்பூசியை தயாரிச்சின்னு வராங்க இதுக்காக இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கோடி டோஸ் தடுப்பூசி மருந்து தயாரிக்க வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க களத்தில் இறங்கியிருக்காங்க தடுப்பூசி இப்போதையே தயாரிக்க தொடங்கணும்னு சொல்கிறாங்க இதுக்கு என்னென்ன காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு இது வந்து வேகமாக வந்து கண்டுபிடிச்சி மக்களுக்கு வந்து வந்து போய் சேரணுன்றது தான் இந்த தடுப்பூசி வந்து இப்போ தடுப்பூசி இந்த நிறுவனத்தோட தலைவர் பாஸ்கல் சோரியட் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அப்போ தான் தடுப்பூசியே வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தடுப்பூசி ப பற்றி ரிசல்ட் எப்போ வெளியாகும் தெரியல வெளியாக நான் அப்போவே இதை வந்து பயன்படுத்த வந்து தயார் நிலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த தடுப்பூசியை வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யுமோ செய்ய செய்யுமோ தெரியல ஆனால் இது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் இந்த வருஷம் கடைசிக்குள்ளே இந்த தடுப்பூசி வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சீக்கிரமாக இவங்க வந்து தயாரித்து இது வந்து மக்களுக்கு வந்து போய் சேரணும் ஏன்னா அதுக்குள்ளே வந்து உலக நாடுகளில் வந்து இன்னும் அதிகமாக தான் பரவும் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இன்னும் அதிகமாக பரவுறதுக்குள்ளே இதை வந்து தடுப்பூசி கண்டுபிடிச்சா நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்தியாவோட செரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியான்ற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஸ்டோ ஆஸ்டோஜெனகோ நிறுவனத்தோடு சேர்ந்துருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி உலகள உலகளிலேயே அதிக தடுப்பூசி வந்து தயாரிக்கிற நிறுவனம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் அதிபர் பில்கேட்ஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சுகாதார நிறுவனத்தோடு எழுநூற்றம்பது மில்லியன் டாலர் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி கோடி அளவுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காரு சரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவோட நிறுவனத்தோடு செஞ்சு கொண்ட செஞ்சுக்கின ஒப்பந்தம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த நூறு கோடி டோஸ் தடுப்பூசி மருந்து வந்து பார்த்திங்கன்னா நடுத்தர மக்களுக்கு வந்து போய் சேர வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே நாற்பது கோடி டோஸ் மருந்துகளை வந்து வழங்க வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசின்றது ரொம்ப முக்கியம் அடுத்து அது பெரிய அளவில் உற்பத்தி செய்யணும் ஆனால் இது வந்து பெரிய காரியம் இல்லை இந்த கொரோனா வைரஸ் வந்து உலக அளவில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் இது வந்து மனித குலத்தையே ஒரு சவால் அமைஞ்சிருக்கு இந்த ஆஸ்ட்ரோஜெனகோ நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு முப்பது கோடி டோஸ்களை வந்து கொடுக்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்துக்கு பத்து கோடி டோஸ்களை வந்து வினவுக்கு வந்து அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் வந்து தொடங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எப்படியோ அவங்க யாராவது கண்டுபிடிச்சி இந்த கொரோனா வைரஸுக்கான இந்த தடுப்பூசி வந்து கண்டுபிடிச்சா மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தடுப்பூசி நம்மளுக்கு சாதகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தான் கவர்மெண்ட்ஸ் வந்து ரூல்ஸ் போட்டாலும் நாம் வந்து அவங்களுக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் பண்ணுறதில்ல அவங்க போகிற ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்மளை அது மட்டும் இல்லாமல் நம்மளை நாம் தான் காப்பாற்றிக்கணும் அதனால் வெளியில் போகிறது வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க தேவையான நம்மளுடைய அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் வெளியில் போங்க அது மட்டும் இல்லாமல் டிராவலை வந்து போகாமல் வந்து கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்போ நம்ம வந்து கம்மி பண்ண முடியும் இது வந்து சோஷியல் டிஸ்டன்ஸை வந்து சமூக இடைவெளியை வந்து மெயின்டைன்ஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்கே வெளியே போனாலும் முகக்கவசம் மாஸ்க் போட்டுன்னே போங்க அது மட்டும் இல்லாமல் அப்பா நம்மளுடைய கை க கை கை கால்களை வந்து நல்லா கழுவுங்க அளவு வெளியில் போகாத இருக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ராவல்னால்தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதோட பேசிக் அடிப்படை காரணமே ட்ராவல்னால்தான் இது வந்து பரவு நீங்கள் வந்து அதிகமாக வெளியே போகாதீங்க நம்மளை நாம் தான் காப்பாற்றிக்கணும் எல்லோரும் சேர்ந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து ஒழிக்க வந்து பாடுபடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்